1 mark. One differential equation kuduthu, adodaya integrating factor kuduthu. Parma, integrating factor is x. Integrating factor x nu kuduthukranga. Differential equation kuduthu, and the differential equation oda integrating factor kuduthu. இதில் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய அன்னோன் பி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஃபார்மட் கவுனிங் dy by dx plus py equal to q. அப்ப இது லீனியர் இன் y. லீனியர் இன் y னால p and q ஃபங்ஷன் ஆஃப் x ல இருக்கும். அதனால p of x கொடுத்துக்கறாங்க. p of x னால ஒன்னு தான், p னால ஒன்னு தான், q of x or q எல்லாம் ஒன்னு தான். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்குள்ள போயிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு லீனியர் இன் ஒய்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலானா இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலா அந்த கொடுத்துக்கிற எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். எக்ஸ்போனன்ஷியல் வந்திருக்குது. அப்போ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். இந்த பக்கம் ஒரு லாக், அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லாக். லாக் இ பவர் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ் என்ன ஆயிரு? லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் உடைய வேல்யூல இருக்கக்கூடிய பவரை முன்னால மல்டிபிளிகேஷன் எழுதல. அப்ப முன்னால எதை கொண்டு வந்து எழுதுவோம்? பவர்ல இருக்கக்கூடிய இன்டெக்ரல் பி டிஎக்ஸ். இங்க என்ன இருக்குது? லாக் இ, அது தனியா. லாக் இயோட வேல்யூ 1. அப்ப என்னவா மாறிடு? லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி டிஎக்ஸ் இன்டு 1. ஏன்னா லாகியோட வேல்யூ 1. இப்போ இந்த வேல்யூ தான் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம 4 ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த பிங்கிற இடத்துல அங்க எந்த ஆப்ஷன் கொண்டு வந்து உட்கார வச்சா லாக் எக்ஸ்ங்கிற ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எக்ஸ் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் பிக்கு பல்லா. அப்ப இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 1 டிஎக்ஸ் என்ன வரும்? ஆன்சர் எக்ஸ் பவர் 1ங்கிறது இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்மட். அப்ப எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இங்க லாக் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. எக்ஸ் ஸ்கொயர் வெளியில 1 பை 2 எழுதிக்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3. பாருங்க லாக் எக்ஸ்க்கு அந்த ஆன்சருக்கு சம்மதமே இல்லை. தேர்ட் ஆப்ஷன் 1 பை எக்ஸ் பீக்கு பல்ல 1 பை எக்ஸ் மேல 1 கீழே எக்ஸ். அப்போ 1 இன்டூ டிஎக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸோட ஃபார்முலா தான் லாக் எக்ஸ். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் காரணமா இருந்திருக்குது. அப்போ பி என்னவா இருந்திருக்கு? 1 பை எக்ஸ். டவுட்டா இருந்தா இதை கொண்டு போய் அங்கே ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் வருது 1 இன்டூ டிஎக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்ன ஃபார்முலா? லாக் எக்ஸ். அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல third option is the best option.